வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரினா உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் ஹல்க். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ் 4 கான்செப்ட் ஆர்ட் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இது உண்மையாக போயான்னு யாருக்குமே தெரியல, பட் இதில் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே லைக் பார்த்து ஆச்சரியப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் தான். ஸோ ஹல்க்கை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கார். லைக் ஹேர்லாம் கட் பண்ணி ரொம்பவே ட்ரிம்மாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சட்டை போட்டிருக்காரு. நம்ம ஹல்க்கை பற்றி உங்களுக்கு தெரியும், சட்டி போட்டுக்கதே வெளில போயிடுவார். பட் இவர் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக லைக் ஓவர் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தெரியற ஹல்க்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கெஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேனர் வந்து ஹல்க்கை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஹல்க்காக மாறியிருப்பார். ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் லைக் இனிஷியலாக தாட் பண்ணாங்க. ஸோ மேபி இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றி கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், மறக்காம சேனல் செக் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி மர்ஜான ப்ரொஃபஸர் ஹல்க் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் லைக் கிளியராக வந்துட்டு எல்லா காமிக்ஸும் சொல்லப்படல. பட் ஒரு காமிக்கில் வந்து இதை பற்றி இதே மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் லைக் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கேன். ஸோ அதை பற்றி தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வேலை வீடியோ ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி, உங்களுக்கு மார்வல், டிசி இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் இதெல்லாம் பிடிக்குமா? அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மார்வல் அண்ட் டிசி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக், ஸோ எந்த காமிக்கில் இது வந்து அப்பியர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ரெடிபிள் ஹல்க். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே பழைய சீரீஸ் தான். ஸோ இன்க்ரெடிபிள் ஹல்கில் லைக் 250 or 300 நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த காமிக்கில் நம்ம ஹல்க் அண்ட் பேனர் வந்து மர்ஜ் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக மர்ஜ்டு ஹல்க்னு தான் வந்திருக்கு, அதாவது ஒன்று சேர்ந்த ஹல்க்குன்னு, அதாவது நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க்னு மென்ஷன் செய்யப்படலாம். ஸோ இந்த ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பேனர், அதாவது வந்துட்டு நம்ம ஹல்க் முன்னாடி இருக்கவரும், அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஹல்க் ரொம்பவே வந்து சேதப்படுத்துகிறான் அந்த மாதிரி சொல்லி தன்னோட மைண்டுக்குள்ளே ஹல்க்கை வந்து லைக் ரெண்டாக பிரித்து வச்சுருப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்ச க்ரீன் ஹல்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே ஹல்க். ஸோ க்ரீன் ஹல்க்கும் கிரே ஹல்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹல்க் வந்து ரொம்பவே சேவேஜ், எல்லாத்தையும் போட்டு உடச்சி தள்ளி போயிட்டே இருப்பார். பட் கிரே ஹல்க் வந்து ரொம்பவே காம், பட் ரொம்பவே இன்டெலிஜென்ஸ், ரொம்பவே புத்திசாலி. ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியஸ் அந்த மாதிரி அவர் ரோட்டில் போய் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே காம் பட் ரொம்பவே ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு ஹல்க்கு. ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் என்ன பண்ணுறான்னா, இந்த கிரே ஹல்க்கை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு நம்ம கிரீன் ஹல்க்கை மைண்டுக்குள்ளே ஒரு ரூமில் வந்து பூட்டி வச்சிடுறாரு. நான் உங்களுக்கு வந்து கிரே ஹல்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவர் வந்து ப்ரூஸ் பேனர் ஸ்டேட்டில் மாறும்போது நம்ம கிரே ஹல்க் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஹல்க்கை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மைண்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்க அந்த ரூமுக்கு போவாராம். ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் நம்ம அந்த கிரே ஹல்க்கையும் உள்ளே தள்ளிட்டு அந்த ரூமை பூட்டிட்டு வராம். ஸோ உள்ளே போன அப்புறம் நம்ம கிரே ஹல்க் அண்ட் கிரீன் ஹல்க் ரெண்டு பேருக்குமே வந்து செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு சண்டை வந்துடும். ஸோ ரெண்டு பேரும், நான் ப்ரூஸ் பேனர் என்ன தான் சூஸ் பண்ணேன், ப்ரூஸ் பேனருக்கு நான் தான் வந்து தேவைப்படுறேன், நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி சொல்லி மைண்டுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்களாம். ஸோ இந்த கட்டத்தில் தான் ஆக்சுவலாக நம்ம ப்ரூஸ் பேனருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க தெரியுது. ஸோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அந்த மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே சண்டை போட்டுருக்கும்போது நம்ம ப்ரூஸ் பேனர் என்ன பண்ணாருன்னா, அந்த டோரை திறந்து போய் ரெண்டு பேரும் அச்சு போட்டுட்டு, இங்கே இந்த இடத்துல நான் பேனர், நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். ஸோ இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே ரொம்ப சண்டை போட்டு இருக்கனால டாக் சாம்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்டர், அவர் வந்து நம்ம ப்ரூஸ் பேனர்னா மைண்டுக்குள்ளே போய் மூணு பேருக்கும், அதாவது கிரே ஹல்க், ப்ரூஸ் பேனர் அண்டு கிரீன் ஹல்க் மூணு பேருக்கும் லைக் ஒரு தெரப்பி செக்ஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாராம். ஸோ மூணு பேருக்கிட்டையும் அவங்கவுங்களுக்கு தேவையான வியூஸ்லாம் கேட்டிருந்தாரு. பட் அது அங்கே கூட வந்துட்டு நம்ம கிரே ஹல்க் அண்ட் கிரீன் ஹல்க் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ரூஸ் பேனருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அப்போ வந்து நம்ம டாக் சாம்சன், நீங்கள் வந்து உங்கள் எமோஷனை வந்து ஒரு இடத்துல பூட்டி வச்சுருக்கீங்க, அந்த திறந்து ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரூஸ் பேனர் என்ன பண்ணால் தான் அந்த எமோஷனை பூட்டி வச்சுருக்க இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ போகிற வழியில் அவரோட கடந்த கால அந்த அவர் அது ரொம்பவே லைக் வெறுக்கிற சம்பவங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட அப்பா தன் கண் முன்னாடியே அவங்களோட அம்மாவை கொன்ன சம்பவங்கள் இதெல்லாம் வந்து தெரியுது. ஸோ அதனாலே வந்துட்டு அவர் எமோஷனை பூட்டி வச்சுருக்காரு. ஏன்னா அந்த எமோஷன்ஸ், மற்ற எமோஷன்ஸ்லாம் உள்ளே பூட்டி வச்சுட்டு இந்த கோவம் இதை மட்டும்தான் அவர் ஃப்ரீயாக விட்டுருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலே இருக்க அந்த காண்டு தான், அந்த கோவம் தான் கிரீன் ஹல்க்காக வெளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் கோவத்தை தாண்டி கொஞ்சம் சந்தோஷம், அதுதான் வந்துட்டு லைக் இந்த கிரே ஹல்க்காக வெளியில் வருது. ஸோ இது ரெண்டு தான் அவரோட மைண்டில் இருக்கு. இது எல்லா எமோஷன்ஸும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி அவர் வந்து அந்த தேடிட்டு போயிருக்கும்போது அவங்க மைண்டுக்குள்ளே அவங்க அம்மா வந்து தோன்றுறாங்க. தோன்றுட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ரெண்டு ஹல்க்கிட்டே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரெண்டு ஹல்க்கு அவங்க பையன் தானே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பழசை இப்போ விடுறதுக்கு நேரம் வந்துடுச்சு, பழசை விட்டுட்டு ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ் வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போய் ரெண்டுத்தையும் கலந்த ஹல்க்காக ப்ரொஃபஸர் ஹல்க்காக வராரு. ஸோ அதில் வந்து ப்ரொஃபஸர் ஹல்க்குன்னு சொல்லலாம், மர்ஜ்டு ஹல்க், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிரே ஹல்க்கோட அந்த இன்டெலிஜென்ஸ்
அந்த ஒரு காம்னஸ், அதாவது லைக் கண்ட்ரோல் பண்ணுற சக்தியும் நம்ம க்ரீன் ஹல்கோட அந்த ஒரு ப்ரூட் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஸ்ட்ராங், அதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி தள்ளுறது அந்த ஒரு திறமையும் கலந்து மர்ஜ்டு ஹல்காக வந்து வெளியில் வராங்க. இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிங். ஸோ வெளியில் வந்தப்புறம் அவங்க வந்து பேந்தியான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ குரூப்பில் பேசுகிறாங்க. பேந்தியான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஷீல்டு மாதிரி தான், ஸோ எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு குரூப். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ப்ரூஸ் பேனர் என்ன சொல்கிறான்னா முதல்ல முடியை வெட்டணும்னு சொல்லி முடியை வெட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரெஸ் சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிக்சர் போட்டிருக்கேன், அதாவது ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் பார்த்திங்கன்னா நம்ம பேந்தியானோட யூனிஃபார்ம் தான். ஸோ இதுதான் வந்துட்டு லைக் இந்த ஸ்டோரி தான் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காமி அந்த மூவி அந்த போஸ்டரில் கூட நம்ம ஹல்க் ரொம்பவே ட்ரிம் ஆயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரியில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த மூவியில் கூட ஒரு டாக்டர் இருக்காரு, அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ டைம் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உயிரோடு தான் இருப்பார் வேறு ரியாலிட்டியில். ஸோ அப்போ வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அவரோட மைண்டுக்குள்ளே போய் நம்ம கிரே ஹல்க் ஆர்மி கிரே ஹல்க்கை காமிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் க்ரீன் ஹல்க் அண்ட் ப்ரூஸ் மேனர் ரெண்டு பேருக்கும் லைக் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து நீ வந்து ப்ரூஸ் மேனர் மைண்ட் எடுத்துக்கோ, நீ வந்து ஹல்கோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் கம்பைன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் உருவாக்கப்படுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது தீரி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, இல்லைனா வேறு ஏதாவது காமிக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் சேருது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அந்த வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ், வரட்டா.